நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூறு டாக்டர்கள் இருந்தாங்கன்னா அதில் தொண்ணூற்றொம்பது பேருக்கு பூணூல் இருந்தது ஒரே ஒரு ஆள் தான் பூநூல் இல்லாமல் இருப்பார் அப்படிப்பட்ட சூழல் இருந்த ஒரு தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்ப்பனர் அல்லாத மருத்துவர்கள் பல்லாயிர கணக்கில் இருக்கிறாங்கன்னா அதற்கு முதல் காரணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் பனகல் அரசர் சென்னை மாகாணத்தின் பிரதமராக இருந்த பனகல் அரசர் போட்ட ஒரு ஆணையின் காரணமாக தான் அல்லாத மற்றவர்களும் மருத்துவம் படிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது அது சம்பந்தமான ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம நியூஸ் ரோஸ்டில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பணகல் அரசர் அவர்களின் பிறந்த நாள் என்பது ஒரு கூடுதல் தகவல் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் பிரிட்டிஷ் இந்தியாவில் மாநிலமெல்லாம் கிடையாது அப்போல்லாம் வந்து மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க சென்னை மாகாணம் மும்பை மாகாணம் கல்கத்தா மாகாணம் டெல்லி மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு மாகாணங்களாக இங்கே வந்து பிரிக்க வைக்கப்பட்டு இருந்தது பிரித்து வச்சு அதை வந்து கவர்னர்களை வைத்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க கவர்னர்களை வைத்து ஆண்டு கொண்டிருந்தாலும் சும்மா பேருக்கு வந்து ஒரு தேர்தல்னு ஒன்று நடத்துவாங்க அந்த தேர்தலில் யாராவது ஒரு இந்தியர் வந்து வெற்றி பெற்று பிரதமர் ஆவார் அப்போ மாகாணத்துக்கு வந்து முதலமைச்சர் கிடையாது பிரதமர் முதலமைச்சரை பிரதமர் என்று அழைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் சென்னை மாகாணத்தின் முதல்வராக நீதி கட்சியை சேர்ந்த அரசர் இருந்தார் பனகல் அரசரை வந்து மாகாண பிரதமர் அப்படிங்கிற அடிப்படையில் மதுரையில் சமஸ்கிருத மாநாடு நடந்தது அந்த மாநாட்டுக்கு வந்து பார்ப்பனர்கள் வந்து அழைத்திருந்தார்கள் நம்ம பிரதமரை வந்து அழைச்சி நம்ம வந்து ஒரு மாநாட்டை செய்வோம்னு சொல்லிட்டு மாநாட்டோட மேடையில் வேணும்னே வந்து இவங்க வந்து சமஸ்கிருதத்தில் தான் பேசுனாங்க எதுக்குன்னா வந்து இவருக்கு சமஸ்கிருதம் தெரியாது சும்மா அவர் வந்து இப்போ எலெக்ஷனில் ஜெயிச்சாருங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவரை வந்து மேடையில் கூப்பிட்டு வச்சுருக்கிறமே தவிர்த்துட்டு நம்மளுடைய மொழியோ திறனோ அறிவோ இவருக்கு கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு கேலியான பார்வை இவர் மீது இருந்தது வேணுமனே பேசுகிற பேச்சாளர்கள் பலரும் வந்து சாடை மாடையாக கேலியும் கிண்டலுமாக வந்து இவருக்கு வந்து புடி வச்சியே பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை கேட்டு பார்வையாளர்களாக இருந்த பார்ப்பனர்களும் கை கொட்டி சிரித்தாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அரசர் சிறப்புரை ஆற்றுவதற்கு இருந்தார் அவர் ஒரு வார்த்தை கூட தமிழிலோ ஆங்கிலத்திலேயோ பேசவில்லை முழுக்க முழுக்க தரமான சமஸ்கிருதத்தில் பேசினார் அவர் சமஸ்கிருதத்தில் எம்ஏ படித்தவர் அப்படிங்கிறது அன்னைக்கு பல பார்ப்பனர்களுக்கு தெரியாது அவரை சமஸ்கிருத மாநாட்டுக்கு கூப்பிட்டவங்களுக்கும் தெரியாது பார்வையாளர்களுக்கும் தெரியாது அவருடைய சமஸ்கிருதத்தில் அவர் அன்னைக்கு கொடுத்த ஒரு பதிலடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு மொழி என்பது வந்து ஒரு தகுதி அல்ல மொழியை வந்து யார் வேணும்னாலும் அவங்களுடைய சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ப கற்றுக்க முடியும் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாதவர்களை ஏராளமாக பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேச்சு போச்சு இப்படியாக பார்ப்பனர்கள் அந்த மாநாட்டில் மூக்குடை பட்டாலும் கூட நம்மளுடைய மாகாண பிரதமருக்கு சமஸ்கிருதம் தெரிகிறது அதனால் வந்து அவர் நம்ம போக்குக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பார் சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் எப்படி வந்து பார்ப்பனர்களெல்லாம் எதிர்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆறுதல் அடைஞ்சாங்க இருந்தாலும் அவங்க புழைப்பில் உடனடியாக அடுத்த சில நாட்களிலேயே மண்ணை போட்டார் பணகளரசர் அவர் என்ன போட்டார்னா புதுசாக ஒரு அதிரடியான ஒரு உத்தரவை வந்து போட்டிருந்தார் நாள் வரைக்கும் மருத்துவக் கல்லூரியோட நுழைவுத் தேர்வில் வந்து சமஸ்கிருதம் கட்டாய பாடமாக இருந்தது நீங்கள் சமஸ்கிருதத்தில் தேர்வு பெற்றால் மட்டுமே டாக்டர் ஆக முடியும் அதனால தான் வந்து நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம் அன்றைக்கி இருந்த நூறு டாக்டர்களை தொண்ணூற்றொம்பது பேருக்கு பூனூல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சமஸ்கிருதத்தை வந்து பார்ப்பனர்கள் தான் ஈஸியாக கற்றுக்க முடியும் அவங்களுக்கு தான் வந்து நாக்கு வந்து சமஸ்கிருத மந்திரங்களை சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி புரளும் ஏன்னா வந்து வீட்டில் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ப்ரைவேட்டாக அவங்களுக்கு வந்து டியூஷன் மாதிரிலாம் எடுத்து சமஸ்கிருதம் எழுதவும் படிக்கவும் சொல்லிக் கொடுப்பாங்க இது பார்ப்பனர் இல்லாத வீடுகளில் மந்திரம் சொல்லக்கூடிய பழக்கம் கிடையாது அதனால வந்து அவங்களுக்கு சமஸ்கிருதம்ங்கிறது வந்து அந்நிய மொழி அவங்களில் யாராவது இருக்க அவங்க ஆயிரத்தில் ஒருத்தரோ ரெண்டு பேரோ பணங்களரசர் மாதிரி சமஸ்கிருதம் கற்றுப்பாங்க இப்படிப்பட்ட சூழலில் தான் டாக்டருக்கு பார்ப்பனர் அல்லாதவர்கள் வர்றதை எப்படி தடை போடலாம் அப்படின்னு யோசித்த இவங்க நுழைவுத் தேர்வில் சமஸ்கிருதத்தை கட்டாய பாடமாக கொண்டு வந்துக்கிட்டார்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இந்த அளவுக்குலாம் வந்து சூழ்ச்சி தெரியாது இவங்க இப்படியெல்லாம் சூழ்ச்சி பண்ணுவாங்க அப்படின்லாம் தெரியாது அவங்க வந்து இந்த ஊரில் வந்து இது மருத்துவம் பார்க்கணும்னா அதுக்கு சமஸ்கிருதம் கட்டாயம் அப்படின்னு எதையோ சொல்லி வெள்ளைக்காரங்களை கன்வின்ஸ் பண்ணி அப்படி ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் சமஸ்கிருதம் இனிமேல் வந்து கட்டாயம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அரசர் ஒரு உத்தரவு போட்டார் உடனடியாக குயோ முறையோன்னு இவங்க வந்து கத்த ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைக்கி வந்து நீட்டுக்கு வந்து இப்படி வந்து சிகப்பு கிளம்ப விரித்து வரவேற்கிறாங்க இடஒதுக்கீடுனால் ஐயோ தகுதி என்ன ஆகுதுன்னு கேட்பாங்க ஆனால் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு இடஒதுக்கீடுனா சமூக நீதி வென்றது அப்படின்னு சொல்லுவாங்க இதே கூட்டம் தான் அன்னைக்கு இருந்தது இதே மூணு பர்சன்ட் தான் அன்னைக்கும் இருந்தது அந்த மூணு பர்சன்ட் வந்து அன்னைக்கு கதறிச்சி சமஸ்கிருதம் கட்டாய பாடமாக இல்லைனா மருத்துவக் கல்வியில் தரம் கெட்டு போவோம் அறிவே இல்லாதவர்கள்லாம் டாக்டர்கள் ஆவார்கள் அவர்களால் சமூகத்துக்கு ஆபத்து அப்படி இப்படிலாம் சொன்னாங்க இந்த உருட்டுலாம் எங்களுக்கு தெரியும் நீ உக்காரு நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பனகலரசர் வந்து அந்த இதில் இருந்து இருந்து உத்தரவை வாபிட்டுருக்காமல் ரொம்ப உறுதியாக நின்று வென்றார் அதன் மூலமாக தான் கடந்த நூறு ஆண்டுகளில் இல்லாத மருத்துவர்கள் பல்லாயிர கணக்கில் உருவானார்கள் அதில் பலரும் உலக உலகளவில் புகழ்பெற்ற நிபுணர்களாகவும் உருவெடுத்தார்கள் தகுதி அப்படிங்கிறது சமஸ்கிருதம் கிடையாது பூநூல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத மருத்துவர்கள் நமக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க இந்த மருத்துவர்கள் அனைவருமே நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு பெயர் பனகல் அரசர் இப்போவும் அதே சூழ்ச்சி நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது அந்த சூழ்ச்சியோடு வேறொரு வடிவந்தம் சமஸ்கிருதத்துக்கு மாற்றாக இன்றைக்கி கொண்டு வரப்பட்டிருக்கிறது நீட்டு அதே சனாதான சமஸ்கிருத வெறி கூட்டம் தான் இந்த நீட்டையும் வந்து சப்போர்ட் பண்ணி இதுக்கு வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்ப்பனர் அல்லாதோர் படிப்பதற்கே தகுதி அற்றவர்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய நினைப்பு அந்த நினைப்பின் அடிப்படையில் தான் படிப்பதற்கே தகுதி இல்லாத இவங்களாம் வந்து டாக்டர் மாதிரி பெரிய படிப்பெல்லாம் படிக்கலாமா அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு முட்டுக்கட்டையை வந்து ஒரு தடைக்கல்லை வந்து பார்ப்பனர் அல்லாதவர்கள் படிக்கிறதுக்கு காலம் காலமாக போட்டு கொண்டு வருகிறார்கள் அதோட இன்றைய காலத்தின் தடைக்கல்லாக வந்து நாம் நீட்டை பார்க்க வேண்டியிருக்கு அன்னைக்கு நம்மளை காக்கிறதுக்கு சென்னை மாகாணத்தின் பிரதமராக இருந்த பனகலரசர் இருந்தார் இன்று அந்த பொறுப்பில் அந்த கடமையில் இருப்பவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பணகளரசரோட பிறந்த நாளான இன்னைக்கு கூட திருவண்ணாமலையில் ஒரு மருத்துவக் கல்லூரியை திறந்து வச்சுட்டு இருக்கிறாரு நம்ம முதல்வர் அப்படிங்கிறது எவ்வளோ பொருத்தமான ஒரு விஷயம் பாருங்கள் நீட்டு நமக்கு இன்றைக்கி வேணும்னா தற்காலிகமான ஒரு பின்னடைவாக இருக்கலாம் ஆனால் அதற்காக மக்கள் போராட்டம் சட்ட போராட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் மிகப்பெரிய போராட்டங்களை வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம் மிக விரைவில் பார்ப்பனியம் நமக்கு போட்டு இருக்கிற இந்த தடுக்கலை நாம் தகர்த்தெறிவோம் சமூக நீதியை நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் காப்பார் அப்படின்னு நாம் நம்பலாம் ஏன்னால் அவர் நம்மில் ஒருவர் நம்மோட முதல்வர்